கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தமிழ் பைபிள் ஸ்டடி சேனலுக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். விண்ணப்பத்தை துதியாக மாற்றுவது எப்படிங்கறத குறித்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். உங்க விண்ணப்பங்களை துதிகளாக மாற்றி நீங்கள் பழக வேண்டும். சரியான ஜபத்தை செய்யறத பற்றி நாம் கடந்த தேவ செய்தியில நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நாம் விண்ணப்பத்தை துதியாய் மாற்றுவது எப்படி என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலரின் புத்தகம் 13:2 நாம் இப்படி வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆம் தேவ பிள்ளைகளை, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள், உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நாம் இங்க பாக்குறோம். பொதுவாகவே நாம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, விண்ணப்ப ஜபமாகத்தான் இருக்கும். பெரும்பாலும் நாம் என்ன செய்வோம், நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட நாம் எடுத்துட்டு போவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த தேவை இருக்கு, எனக்கு அந்த காரியம் ஆகணும் அப்படின்னு பலவிதமான விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட நாம் கொண்டு போவோம். ஆனா அப்படிப்பட்டதான ஒரு விண்ணப்ப ஜபமாக இல்லாம, நாம் எப்பொழுதும் தேவனிடத்தில் எதையாவது செய்யும்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இல்லாம நாம தேவனுக்கு ஆராதனையை செலுத்துகிற, தேவனுக்கு துதிகளை செலுத்துகிற ஒரு வாழ்க்கை முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய விண்ணப்பத்தை துதியாக மாற்ற பழக வேண்டும். இங்கே நாம மேல பார்த்த அப்போஸ்தலர் 13:2 அந்த கிறிஸ்தவர்கள் தேவனிடத்துல எதையும் கேட்கல, அவங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள்னு பாக்குறோம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள், உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய சபைகளில் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யும்படி நம்முடைய சபை ஆராதனையுடைய அமைப்பு அமைக்கப்பட்டிருக்குது. ஆராதனையில நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, பாடல்களை பாடி ஆராதிக்கிறோம். ஆனா எல்லா பாட்டுமே ஆண்டவரை மையமாக கொண்டு, அதாவது தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனுக்கே அந்த பாடலை செலுத்துகிற பாடலா இருக்குதா அப்படின்னு பார்த்தா, ஒரு சில பாடல்களை தவிர நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பாடல்களை ரொம்ப கம்மியா தான் நம்ம பாடுறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யும்படியான பாடல்களை தான் நாம் அதிகமா பாடுறோம். நமக்கு நாமே ஊழியம் செய்யக்கூடிய பாடல்களை தான் பாடுறோம். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜபம் விண்ணப்பமா தான் இருக்குது. நம் மத்தியில தேவன் உலாவும்படி, வெளிப்படும்படி தேவனிடத்துல நாம் கெஞ்சுகிறோம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி நாம கேட்கிறோம். ஆராதனை முடிஞ்சதும் ஆண்டவருக்காக காத்திருக்கும் நேரம்னு சொல்லி ஒரு நேரம் சபையில ஒதுக்கப்படுறதில்ல. அநேக சபைகள்ல ஆராதனையின் முடிவுல அவர்கள், அல்லது அந்த பாடல் ஆராதனை முடிகிற நேரத்துல அமைதலாய் தேவ சமூகத்துல காத்திருக்கும்படியாக ஒரு நேரத்தை வைப்பதில்லை. அப்படியே அப்படி ஒரு நேரத்தை வச்சாலும் அந்த நேரத்துல விசுவாசிகள் என்ன செய்யறாங்க, பாஸ்டர் அமைதலாய் தேவ பிரசன்னத்துல காத்திருங்க அப்படின்னு சொல்லுகிற போது, அந்த நேரத்துல அமைதலாய் தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கிறதுக்கு பதிலா அந்த நேரத்தை கூட அவர்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருப்பாங்க. அந்த நேரத்துல கூட அவங்க தங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்துல சொல்லி, ஆண்டவரிடத்துல அதிகமாய் கெஞ்சி ஜெபிக்கிற ஒரு நேரமாவே அந்த நேரத்தை மாத்திடுவாங்க. தேவன் நம்ம மேல கரிசனையுள்ளவராய் இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய தேவைகளை பிதா அறிந்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். நம் தேவைகள் சந்திக்கும்படி தேவனிடத்தில் கேட்கலாம். ஆனால் நாம் எப்பவும் அதையே நாம கேட்டுக்கிட்டு அதையே நாம ஜெபிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஆண்டவரிடத்துல காத்திருக்கக்கூடிய நேரம்ங்கிற ஒண்ணு நமக்கு இருக்கணும். தேவனுக்கு ஊழியம் செய்யும் நேரம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அதாவது ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம், ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். நீங்கள் பாடல்களை பாடி ஆண்டவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார், யாராயிருக்கிறார், எவ்வளவு மகத்துவம் உள்ளவராயிருக்கிறார், எவ்வளவு நல்லவராயிருக்கிறார், இப்படிப்பட்ட தேவனையே மையமாக கொண்ட பாடல்கள், அதாவது நம்முடைய தேவைகளை மையமாக கொண்ட பாடல்களாய் இல்லாம தேவனை மையமாக கொண்ட பாடல்களை நாம் அதிகமாய் பாடி ஆராதிக்கணும். நாம் எதையும் அவரிடத்துல கேட்காம அவருக்கு ஊழியம் செய்ய மட்டுமே அந்த நேரத்தை ஒதுக்கணும். அதாவது பாட்டுல கூட நாம நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார், அவர் நமக்கு இந்த அற்புதத்தை செய்கிறார், அதை செய்கிறார், அவர் நம் கண்ணீரை காண்கிறார், நம் வேதனைகளை மாற்றுகிறார், இப்படிப்பட்ட பாடல்களை பாடுறதுக்கு பதிலா தேவனை குறித்த பாடல்களை பாடணும். அதுதான் நாம் அவரை ஆராதிக்கிறது, அதுதான் அவரை நாம அவரை மையமாக கொண்டு அவருக்கு ஊழியம் செய்கிற பாடல். தனியா இருக்கும் போது மட்டும் இல்ல, குழுவாக சபையாக நாம் கூடி வருகிற போதும் இப்படிப்பட்ட நேரங்கள்லையும்
நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரை மையமாக கொண்ட இந்த பாடல்களை நாம் பாடி அவரை மகிமைப்படுத்தணும். இந்த மாதிரியான நேரத்துலதான் தேவன் மிகுந்த வல்லமையாய் அசைவாடுகிறார். அந்த நேரத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் சூழ்ந்து கொள்ளுகிறதை, அவர் வல்லமையாய் உலாவுகிறதை நாம் பார்க்க முடியும். மனிதன் தேவனோடு உறவு கொள்ளும்படி ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் உண்டாக்கினதின் நோக்கமே நாம் அவரோடு கூட உறவாட வேண்டும்னு சொல்லிதான் அவர் உண்டாக்கினார். அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். அதனால தேவனை விட தன்னுடைய பிள்ளைகளாகிய நம்மை அதிகமாய் விரும்பக்கூடிய பெற்றோர்கள் இந்த பூமியில இருக்கவே முடியாது. நாம் தேவனுக்கு ஆராதனை செஞ்சு ஊழியம் செய்ய தவறுகிறதுனால நாம் தேவன் செய்ய இருக்கும் அநேக காரியங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியாமையே போயிருது. ஆண்டவர் நமக்காக அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா நாம என்ன செய்யறோம்னா, அவருக்கு ஊழியம் செய்யாமல், ஊழியம்னா நீங்க ஆத்மாதாயம் பண்றது, அது மாதிரி சபையில இருக்கக்கூடிய வேலைகளை செய்யறது, அது ஊழியம்னு நினைச்சுக்காதீங்க. அதுவும் ஊழியம். அதே நேரத்தில் அது மட்டும் ஊழியம் அல்ல. அதே போல தேவனை ஆராதித்து தேவனுக்கு ஊழியம் செய்தல், அதாவது அவருடைய பிரசன்னத்தில் காத்திருந்து அவருக்கு ஆராதனை ஊழியத்தை செய்தல், துதி ஊழியத்தை செய்தல், அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்யணும். நாம் தேவனுக்கு ஆராதனை செய்து ஊழியம் செய்ய தவறுறதுனாலதான் நாம் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கக்கூடிய அநேக காரியங்களை நாம் இழந்து போய் விடுகிறோம், பார்க்காமலே போய் விடுகிறோம். அப்போஸ்தலரின் புத்தகம் 16 அதிகாரத்துல பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்தில் பிரசங்கிக்க போயிருக்கிறாங்க. அங்க போயிருந்தப்போ அவங்க கைது செய்யப்பட்டாங்க. அவங்க அடிக்கப்பட்டு காயப்பட்டு சிறையில தள்ளப்பட்டாங்க. அவங்கள பத்திரமா காக்கும்படி சிறைச்சாலை தலைவனுக்கு கட்டளை கொடுத்துட்டாங்க. ஆனா அவன் அவங்களை உள்காவலறையில அடைத்து அவங்கள கால்கள் எல்லாம் தொழுமரத்தை மாட்டி வச்சிருந்தான். 25 வசனத்துல நாம் பாக்குறோம், நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நாம் பாடுற பாடல்கள் மாதிரியான பாடல்களை அவங்க நிச்சயமா பாடியிருக்க முடியாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவங்க தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியான பாடல்களை பாடி அவரை துதித்திருந்திருப்பாங்க. அப்படி அவர்கள் பாடி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தின போது ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இறங்கி வந்தது. நம்மளுடைய பாட்டுக்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்முடைய தேவைகளை சுத்தி தான் இருக்கும். நாம எப்படி இருக்கிறோம், என்ன கஷ்டப்படுறோம், நாம் எப்படிப்பட்ட தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கோம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது, இதை பற்றி நம் பாடல்கள், இதை மையமாக கொண்ட பாடல்கள், இந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் எப்படி செயல்படுவாருங்கிற பாடல்கள், இப்படி நமக்கு ஊழியம் செய்யக்கூடிய பாடல்களை தான் நம்ம பாடுறோம். பாருங்க, நீங்க ஒரு ஆறுதல் உண்டாகிற பாடலை நீங்க பாடுகிற போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு தான் ஆறுதல் உண்டாகுது. அப்போ அங்க ஊழியம் உங்களுக்கு தான் நடக்குது, ஆண்டவருக்கு ஊழியம் நடக்கிறது இல்ல. இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசம். நாம் பாட வேண்டிய பாடல் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் அப்படின்னா, இந்த பாடல்களையும் நாம் பாட வேண்டும். ஆனால் தேவனை மையமாக கொண்ட, தேவனை பற்றியே பாடக்கூடிய பாடல்களை நாம் பாட வேண்டும். அதுதான் தேவனுக்கு ஊழியம் செய்கிற பாடல்கள். அப்படிப்பட்ட பாடல்களைத்தான் இந்த பவுலும் சீலாவும் பாடி அவங்க துதிச்சிருப்பாங்க. பல சமயங்களில் பரலோகத்தை பற்றி பாடுகிறோம். அப்படி பரலோகத்தை பற்றி பாடினாலும் கூட அந்த பாடல்கள் கூட பரலோகத்துக்கு நாம போவோம் அப்படிங்கிற அந்த தீம்ல தான் நாம பாடுறோமே ஒழிய, நாம அவருக்கு ஊழியம் செய்யற பாடல்களை பாடுறதில்ல. இது தேவனுக்கு எந்த விதமான துதியையும் மகிமையையும் அது கொண்டு வரப்போவது கிடையாது. பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை துதித்தார்கள். வசனம் சொல்லுது, காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள்னு சொல்லுது. இந்த காலத்து மனுஷங்க மாதிரி இருந்தா, அதாவது நம்மள மாதிரி இருந்தா, அவங்க புலம்பி அழுது ஆண்டவரே எங்களை விடுதலையாக்குங்கன்னு கேட்டு அவங்க பாடியிருப்பாங்க. ஆனா பவுலும் சீலாவும் அந்த வேதனையான சூழ்நிலையில, வலி நிறைந்த சூழ்நிலையில, உட்காவல் அறையில வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில, அடி ரத்தம் ஒழுக காயங்கள், கால்கள் கட்டப்பட்ட நிலை, இப்படிப்பட்டதான சூழ்நிலையில தான் இந்த பவுலும் சீலாவும் அவங்க துதித்து பாடுகிறார்கள். நிச்சயமாவே அது ஒரு கடினமான சூழ்நிலை, வலி நிறைந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில பாட முடியாது. ஆனாலும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி அவங்க பாடினார்கள். அந்த சூழ்நிலையிலையும் கூட அவர்கள் சிறைச்சாலை அவர்களை சிறைப்படுத்த அவங்க அனுமதிக்கவில்லை. அதற்கு பதிலாக விடுதலையோடு கூட அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். எல்லாருக்குமே பாடுகள் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் வேறு விதமான பாடுகள் உண்டு. நாம் எல்லாரும் வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல பலவிதமான புயல்களால் தாக்கப்பட்டுகிட்டு தான் இருக்கோம்.
பல சூழ்நிலைகளை நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா நாம் சூழ்நிலைகளை எப்படி பார்க்கிறோம்ங்கிறது, எப்படி எதிர்கொள்கிறோம்ங்கிறது மிகவும் முக்கியமா இருக்கு. பவுலும் சீலாவும் தேவனுடைய வேலையாத்தான் போயிருந்தாங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாத்தான் போயிருந்தாங்க அந்த பட்டணத்துக்கு. அப்படி போகும்போது அவர்களுடைய சூழ்நிலை மோசமாகி அவர்கள் அடிக்கப்பட்டு அவர்கள் சிறைச்சாலையில தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து நாங்க தேவ சித்தம் இல்லாத ஒன்ன செய்துட்டோமோ அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கல. கர்த்தருக்காக அந்த பாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய வேலையை செய்யத்தான் அந்த பட்டணத்துக்கு போயிருந்தாங்க. ஆனாலும் கூட தேவன் ஏன் எங்களுக்கு இதை அனுமதித்தார், தேவன் ஏன் எங்களுக்கு இதை செய்தார்னு சொல்லி அவங்க கேட்கல. நாம பல சமயங்கள்ல நமக்கு வருகிற பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த சூழ்நிலைகள்ல ஆண்டவர் எனக்கு ஏன் இதை செய்தார்னு சொல்லி நாம கேட்கிறோம், அல்லது ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார்னு சொல்லி நாம் கேட்கிறோம். ஆனா அவங்க அப்படி கேட்கல. அதுக்கு பதிலா அவங்க ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தினார்கள். லூக்காவின் புத்தகம் 24:50-53 வரை இப்படி நாம் பார்க்கிறோம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடே எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமேன். அப்போஸ்தலர் 2:46-47 இப்படி வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். இங்கே நம்ம பார்க்கிறோம் ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படி செயல்பட்டார்கள்ங்கிறத குறித்து தான் நாம் பார்க்கிறோம். லூக்கா 24:50-53 இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற போது, அதே நேரத்தில் அப்போஸ்தலரின் புத்தகம் 2:46-47 அங்க ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படி செயல்பட்டார்கள்ங்கிறத குறித்து பார்க்கிறோம். ஆதி கிறிஸ்தவர்களுடைய ஊழியம் ரொம்ப வல்லமையா இருந்ததற்கான காரணம் அவங்க எப்பவும் சந்தோஷமான இருதயத்தோட இருந்தாங்க, தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார்கள், ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். துதி நம்முடைய அனுதின வாழ்வின் அங்கமா மாற வேண்டும். நீங்க எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதிகமாய் துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் துதிக்கக்கூடிய துதி, ஆராதிக்கக்கூடிய ஆராதனைங்கிறது தேவனை மையமாக கொண்டதா இருக்கணும், நம்முடைய தேவைகளை மையமாய் கொண்டதா இருக்கக்கூடாது. யோசபாத்துக்கு நடந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 ஆகமத்தின் புத்தகம் 20:ல் நாம் இப்படி வாசிக்கிறோம். 3 படைகள் ஒன்னு சேர்ந்து யோசபாத்துக்கு விரோதமா வந்தாங்க. அப்போ அவன் உடனே ஜனங்களை கூட்டுறான், கூட்டி ஜெபிக்கும்படியாய் கட்டளையிடுகிறான், உபவாசிக்க கட்டளையிட்டான். வாலிபர்கள் நடுவுல தேவன் வல்லமையாய் அசைவாடினதை நாம் அந்த நாட்கள்ல நாம் பார்க்கிறோம். அப்போ அவங்க தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். தேவன் சொன்னபடியே அவங்க செஞ்சதனால பெரிய வெற்றியை பார்த்தார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி தேவனை துதித்து அவங்க ஜெயம் பெற்றுக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் பாடி துதிக்க தொடங்கினப்போ எதிரிகள் ஒருவருக்கொருவர் மடிந்து வெட்டிண்டு அவர்கள் மடிந்து போனார்கள்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நல்ல பயிற்சி பெற்ற அந்த போர் வீரர்கள் அவங்க என்ன செய்யல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஈட்டி, பட்டயம், இப்படிப்பட்டதான போராயுதங்களை அவர்கள் நம்பி அதை சார்ந்து அதன் பின்னாக ஓடாம தேவன் சொன்னதை செய்தாங்க. அங்கு அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பார்த்தாங்க. தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி நாம் ஆராதிக்கிறப்போ பெரிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். விண்ணப்பத்தை துதியா மாத்த பழகுங்க. வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக உங்க வாழ்க்கையில கடந்து வரும். தேவ நாமம் நிச்சயமாக உங்கள் மூலமாக மகிமைப்படும். அருமை தேவ பிள்ளைகளே, உங்கள் விண்ணப்ப வாழ்க்கை என்பதை துதி வாழ்க்கையாக, உங்கள் விண்ணப்பத்தை துதிகளாக மாற்றுகிறதற்கு நீங்கள் பழகுங்கள். அதே நேரத்தில் தேவனை மையமாக கொண்ட துதி, தேவனை மையமாக கொண்ட ஆராதனை, தேவனுக்கு ஊழியம் செய்கிற துதி ஆராதனைகளை நீங்கள் அதிகமாக ஏறிடுங்கள். அப்படி நீங்கள் செய்கிற போது ஒரு மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில நீங்க வாழ முடியும். விண்ணப்பத்தை துதியாய் மாற்றுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த தமிழ் பைபிள் ஸ்டடி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.